தமிழகத்தில் விறுவிறுப்படையும் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் களம். போட்டி போட்டு வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள். ஆவடியில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல். முறையாக தடுப்புகள் அமைக்காததால் விபத்து ஏற்படும் என வாகன ஓட்டிகள் அச்சம். கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது. இந்திய தொல்லியல் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படை கைது செய்த தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் பேரணி. வரும் 24ஆம் தேதி அடையாள அட்டைகளை ஒப்படைக்கப் போவதாக அறிவிப்பு. அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் மாவட்டங்களை இணைக்கும் புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும். மத்திய ரயில்வே அமைச்சரிடம் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். தென் தமிழக மாவட்டங்கள் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியிலும் இந்தியா வெற்றி. தொடர் நாயகன் விருதை தட்டிச் சென்றார் பிரசித் கிருஷ்ணா.